சூப்பர் சிங்கர் ஷோ மூலமாக விஜய் டிவிக்கு என்ட்ரி கொடுத்த சிவாங்கி வித் கோமாலியில் கோமாலியாக என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபேமே கிடச்சிது இப்போ அவங்க நிறைய கான்சர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க அதை தாண்டி ஒரு சில ஆல்பம் சாங்ஸ்மே பாடிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ அவங்களோட சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக அவங்களோட டே டு டே லைஃபை அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படியே அவங்க ரீசண்டாக அவுட்டிங் போன ஒரு வீடியோ தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுக்கு ஒரு ஃபேன் ஒருத்தவங்க சிவாங்கிக்கு பர்சனலாக ஒரு டிஎம் பண்ணியிருக்காங்க அதில் நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது உங்களை உங்களோட வாய்ஸ் அஃபெக்ட் பண்ணும் இது தெரிஞ்சுமே நீங்க ஏன் பண்றீங்க நீங்க ஒரு நல்லா பாடக்கூடிய ஒரு சிங்கர் ஸோ உங்களோட குரல் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்றது நல்லது தானே ஓல்டு சிங்கர்ஸா இருக்கக்கூடிய சித்ராமா சுஜாதாமா அவங்க எல்லாம் எவ்வளவு டெடிக்கேஷனா ஆட்டுக்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க ஆனா நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க எஸ்பிபி சார் மாதிரியான ஆட்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடறதுனால அவங்களுக்கு வாய்ஸ் அஃபெக்ட் ஆகாது ஆனா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்க ஏன் அதை பண்றீங்க உங்களுக்கு சாப்பிடறது ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா நீங்கள் உயிரினங்களை கொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நான்வெஜ்ஜையே சாப்பிட்றத நிறுத்திருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றத நிறுத்துறது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்காது ஸோ இதை கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஃபேனோட மெசேஜ்க்கு ரிப்ளை கொடுக்குற விதமாக சிவாங்கி ஒவ்வொருத்தவங்களோட வாய்ஸ்க்கும் பாடிக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டர்ஸ் இருக்கும் எல்லாருமே ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது கோல்ட் ஐட்டம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது நெசசரி கிடையாது ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனாலயோ கோல்ட் இன்டெக்ஸ் நம்ம எடுக்கிறதுனாலயோ நம்மளோட வாய்ஸ் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மெத்து அது மட்டும் இல்லாமல் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு என்னோட வாய்ஸ் வந்து அஃபெக்ட் ஆனத நீங்க பார்த்தீங்களா எதுவுமே தெரியாம ஏன் இப்படி ஒரு விஷயத்தை நீங்க ஷேர் பண்றீங்க எல்லா சிங்கர்ஸ்க்கும் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும் எனக்கு என்ன அப்படிங்கறத அனலைஸ் பண்ண எனக்கு தெரியும் ஸோ எதுவுமே தெரியாம ஈஸியாக கமெண்ட் பண்ணிட்டு போகாதீங்க சோ லிவ் அண்ட் லெட் லீவ் என்ஜாய் தி ஸ்மால் லைஃப் தேங்க் யூ அப்படின்னு ஃபேனோட மெசேஜுக்கு அவங்கள ஹர்ட் பண்ணாத மாதிரியும் அதே சமயத்தில் தொடர்ந்து இந்த மாதிரி எனக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற மீனிங்லையும் தான் சிவாங்கி இந்த விஷயத்தை அவங்களோட சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காங்க